Hi friends, welcome to the Veg Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. இது வந்து தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வானலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் ஒரு 3 மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, 2 பாதாம், 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, அப்புறம் ஒரு 5-6 கேஷ்யூஸ் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லேசாக வறுத்துக்கலாம். இது வறுபட்டவுடனே ஒரு 4-5 பல்லு பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது வதங்கின உடனே 4 வெங்காயம், 2 தக்காளி ரஃப்லி சாப்பிடு இதை சேர்க்குறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். காரத்துக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துருக்கேன், அது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிடலாம். இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அது ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த பனீரை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், இதில் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பனீர் வந்து உடையாமல் ஜென்டிலாக திருப்பி விடுங்க. ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ணினா ஹார்ட் ஆகிடும். ஒரு 1 மினிட் போல் திருப்பி ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன். மெல்ட் ஆகட்டும். ஒரு பே லீஃபும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கினவுடனே நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்த்துடலாம். கவர் ஸ்லிம் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் இந்த பட்டரில் வதங்கட்டும். இப்போ இது நல்லா வெந்துடுத்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பனீரை நீங்கள் வதக்கும் போது ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும், அதை கொஞ்சம் நல்லா பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட சேருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுத்து. இப்போ வந்து இது காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தி, இதை க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி,
ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.